அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சமைக்கும் காய்கறிகளை வெட்டுவதற்கு பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணால் அதை நிறுத்திடுங்க. ஆம், பிளாஸ்டிக் கட்டிங் போர்டை பயன்படுத்துவதால் நிறைய ஆபத்துக்கள் இருக்குதுங்க. ஏனென்றால் நாம் காய்கறிகள் வெட்டும்போது நமக்கே தெரியாமல் பிளாஸ்டிக்கை நம் உணவோடு கலந்து கொள்கிறோம். எப்படி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நீங்கள் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு காய்கறிகளை நறுக்கும் போது உங்கள் கத்தி அந்த கட்டிங் போர்டையும் சேர்த்து சிறிது சிறிதாக நறுக்குது. உங்கள் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு சிறிது சிறிதாக நீங்கள் நறுக்கும் காய்கறிகளுடன் சேர்ந்து உங்கள் சமையலில் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும் போது அது உணவோடு உணவாக உங்கள் வயிற்றில் சென்றடைகிறது. பிளாஸ்டிக் எப்பொழுதுமே ஜீரணிப்பதில்லை. இதனால் உங்களுக்கு உடம்பில் குடலோடு ஒட்டி உடல் சம்பந்தமான பல நோய்களை உருவாக்கி மரணத்தையே ஏற்படுத்தும் ஒரு அபாயம் இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த பாதிப்பு அதிகமாகவே சிறுவர்களுக்கே ஏற்படுகிறது. உங்கள் பிளாஸ்டிக் கட்டிங் போர்டை கவனித்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரியும். எனவே நீங்கள் எப்பொழுதும் உட் கட்டிங் போர்டை உபயோகிக்கும் பழக்கத்திற்கு மாறினால் ஒருவேளை பலகை சிறிது துகள்களாக சமையலில் கலந்து அதை அடுப்பில் வைத்து வேக வைத்தாலும் அது உடம்புக்கு கேடு விளைவிக்காமல் ஜீரணமாகிவிடும். இப்படி செய்வதால் நமக்கு ஏற்படும் பல நோய்களையும் நாம் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ பிளாஸ்டிக் கட்டிங் போர்டை யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Yeah.